கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் தவக்காலத்தினுடைய 5வது கிழமைக்குள்ளே காலடி எடுத்து வைக்கின்றோம். நாட்டு நிலைமைகள் சீராக இருக்குமென்றால் இந்த கிழமை இறைமக்களாகி எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு கிழமையாக அமைந்திருக்கும். பல பக்தி முயற்சிகளை, பக்தி செயல்பாடுகளை இந்த கிழமையிலே நாங்கள் ஆழமாக செய்ய ஆரம்பிக்கின்ற காலம் இது. பல இடங்களிலே வீதி வீதியாக இந்த நாட்களிலே திருச்சிலுவை பாதை சிந்தனைகளை நாங்கள் எங்கள் பங்குகளிலே செய்திருப்போம். இந்த கிழமையை 6ஆம் கிழமை என்று சொல்லி இந்த வெள்ளிக்கிழமை பல இடங்களிலே பல சிறப்பு பக்தி முயற்சிகள், சிலுவை பாதை சிந்தனைகள் எல்லாம் வளமையாக நடக்கின்றன. அத்தோடு திருப்பாடுகளின் காட்சிகள், குறிப்பாக யாழ் திருமறைக்கலாம் மன்றத்தினருடைய திருப்பாடுகளின் காட்சிகள் மற்றும் பல்வேறு பங்குகளிலே திருப்பாடுகளின் காட்சிகள் எல்லாம் இந்த கிழமையிலே மேடையேற்றப்படுவது வழக்கம். இப்படியாக இந்த கிழமையிலே ஆழமாக எங்களுடைய பக்தி முயற்சிகளையும் பக்தி செயல்பாடுகளையும் நாங்கள் செய்து பரிசுத்த வாரத்துக்கு எங்களை ஆழமாக ஆயத்தப்படுத்துகின்ற காலமாக இந்த காலம் வளமையாக அமைந்திருக்கிறது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த வருடம் நாங்கள் ஒன்றையும் செய்ய முடியவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் ஒருவேளை எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடும். ஆனால் இறைவன் இந்த வருடத்திலே எங்களை ஒரு வித்தியாசமான முறையிலே தன்னுடைய பாஸ்கா விழாவுக்கு ஆயத்தம் செய்யுமாறு அழைத்திருக்கின்றார் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உடலும் உள்ளமும் ஆன்மாவும் இந்த நாட்களிலே இன்னும் ஆழமாக ஆண்டவருடைய பாடுகளிலே பங்கு பெறுவதற்கு இறைவன் இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். வளமையாக நாங்கள் இந்த சிலுவை பாதை சிந்தனைகளிலே கலந்து கொள்ளுகிற பொழுது ஒரு சிலர் சிந்தனைகளை சொல்ல, அல்லது ஆலயங்களிலே இருக்கின்ற அந்த சிலுவை பாதை ஸ்தலங்களை நாங்கள் பார்த்து கொண்டு இந்த சிந்தனைகளை செய்வது வழக்கம். ஆனால் இந்த வருடம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையையே இந்த சிலுவை பாதை ஸ்தலங்களாக நாங்கள் வாழும்படியாக எங்களுக்கு அழைப்பு விட்டிருக்கின்றார். திருப்பாடுகளின் காட்சிகளை நாங்கள் மேடையேற்றுகிறதை பார்க்கிறோம். அங்கே பலர் அதிலே நடிக்கின்றார்கள். அந்த காட்சிகளை நாங்கள் பார்ப்பதுண்டு. ஆனால் இந்த வருடம் ஆண்டவர் அந்த திருப்பாடுகளின் காட்சியிலே வருகின்ற பாத்திரங்களாகவே நாங்கள் வாழும்படியாக எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் குருத்தோலை ஞாயிறை அனுசரிக்கிற பொழுது அந்த குருத்தோலைகளிலே ஒரு சிலுவையை செய்து எங்களுடைய கைகளிலே தாங்குவது வழக்கம். ஆனால் இறைவன் இந்த வருடம் எங்களுடைய வாழ்வையே சிலுவையாக தாங்கும்படியாக அவர் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். நாங்கள் பல்வேறு இடங்களுக்கு யாத்திரைகள், தவக்கால யாத்திரைகள் என்று போவோம், நடந்து போவோம், வாகனங்களிலே போவோம். விரும்பியோ விரும்பாமலோ பலர் அதிலே நாங்கள் பங்கு பெற்றுவோம். ஆனால் இந்த வருடம் ஆண்டவர் உண்மையாகவே எங்களுடைய ஆன்மாவுக்கு ஒரு உள்ளார்ந்தமான ஒரு தவக்கால யாத்திரையை செய்யுமாறு ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, வளமையாக நாங்கள் செய்கின்ற நிகழ்வுகளை இந்த வருடம் செய்ய முடியாமல் இருந்தாலும் இந்த வருடத்திலே ஆண்டவர் நாங்கள் தன்னுடைய அந்த பாஸ்கா விழாவுக்கு இன்னும் ஆழமாக எங்களுடைய உடலையும் ஆன்மாவையும் உள்ளத்தையும் ஆயத்தம் செய்வதற்காக எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சந்தர்ப்பங்களை
நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்துவோம். இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இரண்டு நாட்களுக்கு முன்னர் கடந்த வெள்ளிக்கிழமை எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் வத்திக்கான் சதுக்கத்திலே இந்த உலகத்தை ஆட்கொண்டிருக்கிற இந்த கொடிய தொற்று நோயிலே இருந்து இந்த உலகத்தை காத்து கொள்ளும்படியாக ஒரு சிறப்பான சுப வழிபாட்டை நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்து செபித்தார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களில் பலர் அதனை தொலைக்காட்சியிலே பார்த்தும் கூட இருக்கின்றோம். அன்றைய தினத்திலே திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய மறைவுரையிலே சொன்ன அந்த விடயங்களில் சிலவற்றை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருத்தந்தை தன்னுடைய மறைவுரைக்காக அன்று அவர் தேர்ந்தெடுத்த நற்செய்தியின் பகுதி மாற்கு நற்செய்தி 4 அதிகாரத்திலே இருக்கின்ற காற்றையும் கடலையும் அடக்குகின்ற அந்த இயேசுவினுடைய புதுமையை அவர் அங்கே வாசித்து தன்னுடைய மறைவுரையை ஆற்றினார். அந்த வேளையிலே அவர் சொன்னார், ஆண்டவருடைய இந்த புதுமை நற்செய்தியிலே இவ்வாறு ஆரம்பமாகிறது. அன்றொரு நாள் மாலை நேரம். அன்பார்ந்தவர்களே, இது இந்த உலகம் முழுவதற்குமான ஒரு மாலை நேரமாக இருக்கிறது என்று திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். இந்த வத்திக்கான் சதுக்கம் கூட லட்சக்கணக்கான மக்களால் நிறைந்திருக்கிற பொழுது அவர்கள் முன்னிலையிலே நான் அவர்களுக்கு மறைவுரையாற்றுவேன். ஆனால் இன்று அது ஒரு இருள் படர்ந்த யாருமே இல்லாத ஒரு வறுமையான சதுக்கமாக இருக்கிறதை நாங்கள் அவதானிக்கின்றோம். உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்து ஒரு மயான அமைதி உலகம் முழுவதும் எல்லா மக்களும் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான வறுமையை பலர் இந்த நாட்களிலே உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பலருடைய உள்ளங்களிலே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயமும் பீதியும் அவர்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு மாலை நேரத்தில்தான், ஒரு இருள் சூழ்ந்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில்தான் சீடர்கள் கலிலேயா கடலிலே படகிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். இயேசுவும் அவர்களோடு கூட அந்த படகிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். அந்த வேளையிலே புயல் காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது. அந்த வேளையில் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று நற்செய்தி சொல்லுகிறது. அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறது. திருத்தந்தை சொன்னார், நற்செய்தியிலேயே ஒரே ஒரு இடத்திலேதான் ஆண்டவர் உறங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அது இந்த இடத்திலே என்று அங்கே குறிப்பிடுகின்றார். சீடர்கள் அஞ்சினார்கள், பயந்து நடுங்கினார்கள். அப்பொழுது அவர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்வி இது, போதகரே சாகப்போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கூக்குரலிட்டு அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி இறையாதே, அமைதியாயிரு என்று சொன்னார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. இந்த வேளையிலே திருத்தந்தை குறிப்பிட்டார், அந்த நேரத்திலே இயேசு கேட்ட அந்த கேள்வி மிகவும் முக்கியமானது. இயேசு அந்த சீடர்களை பார்த்து கேட்டார், ஏன் அஞ்சுகின்றீர்கள், இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் பயப்படுகின்றீர்கள், இன்னும் என்னிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்ற கேள்வியை இயேசு கேட்டார் என்று திருத்தந்தை குறிப்பிட்டு இன்றும் அவர் எங்களை பார்த்து இந்த கேள்வியைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று ஞாபகப்படுத்தினார். திருத்தந்தை தொடர்ந்து பேசுகையில் சொன்னார், அந்த கடலிலே சீடர்கள் அனுபவித்த அந்த புயல், அந்த கடல் கொந்தளிப்பெல்லாம் இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் நிகழ்கிறது என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும்
எங்களுடைய சுயநலத்தினுடைய விளைவுதான் இந்த கடல் கொந்தளிப்பு, இந்த புயல் காற்று, மனிதனுடைய பேராசை, பணம் சம்பாதித்தால் போதும் என்ற அந்த மனிதனுடைய மனப்பாங்கு. எங்களால் எல்லாம் செய்ய முடியும், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய விஞ்ஞான அறிவு ஆற்றல் எங்களுக்கு இருக்கிறது, இறைவன் எங்களுக்கு தேவையில்லை என்ற மனிதனுடைய அந்த வாழ்க்கையின் உணர்வு. கடந்த காலங்களிலே இறைவன் பல்வேறு வழிகளிலே எங்களோடு பேசிய பொழுது அவற்றையெல்லாம் புறக்கணித்த அந்த மனிதனுடைய மனப்பான்மை, ஏழைகளுடைய அழுகுரலை கேட்பதற்கு மனிதன் தவறியது. அது மட்டுமல்லாமல் தான் வாழுகின்ற இந்த பூமியை நல்லது என்று கண்டு இறைவன் படைத்த இந்த அழகான பூமியை நாசப்படுத்தியது. இவைகள்தான் இப்பொழுது எங்களை சுற்றி வீசிக்கொண்டிருக்கிற இந்த புயல் காற்று, இந்த கடல் கொந்தளிப்பு எல்லாவற்றுக்கும் காரணம் இவைதான் என்று திருத்தந்தை அங்கே அழகாக குறிப்பிடுகின்றார். திருத்தந்தை சொல்லுவார், நாங்கள் வாழுகின்ற இந்த பூமியை நாங்கள் நோயாளியாக்கிவிட்டு, ஒரு நோயாளியாகிய ஒரு பூமியிலே ஆரோக்கியமாக வாழ நினைத்தால் அதிலே என்ன நியாயம் இருக்கிறது என்ற கேள்வியை அவர் அங்கே கேட்க தவறவில்லை. அன்பார்ந்த சகோதரங்களே, அண்மையிலே நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள், ஆஸ்திரேலிய நாட்டிலே 10,000 ஒட்டகங்களை சுட்டு கொலை செய்தார்கள். மனிதன் தான் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே வாழுவதற்கு உரிமையுள்ள அந்த 10,000 மிருகங்களை அவன் சுட்டு தள்ளினான் என்பதை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அல்லவா? இன்று இந்த கொரோனா வைரஸ் என்ற கிருமி தான் வாழ வேண்டும் என்பதற்காக 25,000 மேற்பட்ட மக்களை சாகடித்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. இப்படியான ஒரு நிலையிலேயும் ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான், ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் அஞ்சுகின்றீர்கள், விசுவாசத்தோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள் என்று அவர் எங்களை பார்த்து சொல்லுகின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, தவக்காலத்தினுடைய இந்த 5வது ஞாயிறு தினத்திலே எங்களுக்கு தரப்பட்ட இந்த நற்செய்தியிலே இயேசு லாசரை உயிர்ப்பித்த அந்த சம்பவத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அந்த சம்பவத்தினூடாக இறைவன் இயேசு எங்களுக்கு சொல்லுகின்ற அந்த செய்தி என்ன என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஃபார் ஜீசஸ் நத்திங் இஸ் டூ லேட். அவர்கள் நினைத்தார்கள், லாசர் இறந்து 4 நாட்களாகிவிட்டது, இனி என்னத்தை செய்ய முடியும், அவன் இறந்த உடனே இயேசு வந்திருந்தாலாவது ஏதாவது செய்திருக்கலாம், 4 நாட்கள் ஆகிவிட்டதே ஆண்டவரே, நாற்றமடிக்குமே என்று கூட லாசருடைய சகோதரி ஆண்டவரை பார்த்து சொன்னார். ஆனால் ஆண்டவருக்கு எதையும் செய்வதற்கு எப்பொழுதும் வல்லமை உண்டு என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக அங்கே சொல்லுகின்றார். அவர் அந்த வேளையிலே அவர்களை பார்த்து கேட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் இதுதான், இந்த கல்லை அகற்றிவிடுங்கள், என்னுடைய மாட்சிமையை நீங்கள் காண வேண்டுமென்றால் இந்த கல்லை அகற்றிவிடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு பணிக்கின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று நாங்கள் ஆண்டவருடைய மாட்சிமையை காண முடியாமல் மூடியிருக்கிற அந்த கற்களை, அந்த கல்லை அகற்ற வேண்டுமென்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். நாங்கள் முன்னர் குறிப்பிட்டவாறு எங்களுடைய சுயநலம் என்ற கல்லை அகற்ற வேண்டும், பேராசை என்ற கல்லை அகற்ற வேண்டும், பணம் சம்பாதித்தால் போதும் என்ற அந்த மனப்பான்மையாகிய கல்லை அகற்ற வேண்டும், குடிவரியிலும் போதைப்பொருள் பாவனையிலும் அடிமையாகி இருக்கிற அந்த கற்களை அகற்ற வேண்டும், கற்பு நெறி தவறி வாழுகின்ற அந்த தூய்மையற்ற வாழ்வாகிய கல்லை அகற்ற வேண்டும்,
ஏழைகளுடைய அள்ளுகுரலை அலட்சியம் செய்கிற எங்களுடைய வாழ்வாகிய அந்த கல்லை அகற்ற வேண்டும். இறைவன் எங்களுக்கு தந்த இந்த அழகான பூமி தாயை நாங்கள் பராமரிக்க தவறி அதனை துஷ்பிரயோகம் செய்து அதனை நோயாளியாக்கி கொண்டிருக்கிற அந்த கல்லை அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எங்களை பார்த்து பணிக்கின்றார். இந்த கல்லை நீங்கள் அகற்றினால் என்னுடைய மாட்சிமையை காண்பீர்கள், என்னுடைய வல்லமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள், என்னுடைய பிரசன்னத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்று ஆண்டவர் என்று எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலம் மீண்டும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறது. வல்லமையோடு எங்கள் மத்தியிலே இருக்கிற அந்த இறைவனுடைய வல்லமையை அனுபவிக்க தகுதியற்றவர்களாக, அந்த வல்லமைக்கு தடை போடுகின்ற பல்வேறு வாழ்க்கை முறைகளை கொண்டவர்களாக இருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் இந்த தவக்காலத்தை தந்து மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்து எங்களுடைய வாழ்விலே இறைவனின் வல்லமையை அனுபவிக்க தடையாக இருக்கிற அனைத்தையும் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று வாஞ்சியோடு அவரை பார்த்து மன்றாடுவோம். ஃபார் ஜீசஸ் நத்திங் இஸ் டூ லேட். ஆமென். புனித திருவைக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காகவும், இனி ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவருக்காகவும் பார்த்து தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். உம்முடைய பணிக்கின்ற ஆண்டவரே, நீர் இவர்களை அழைத்திருக்கின்றீர். இந்த துன்பமான காலகட்டத்திலே தொடர்ந்தும் நீர் உம்முடைய வல்லமையையும் ஊக்கத்தையும் அவர்களுக்கு கொடுத்து துன்பப்படுகின்ற மக்களுக்கு இவர்கள் நம்பிக்கையாளர்களாக தொடர்ந்தும் செயற்பட உம்முடைய அருளும் ஆசீரும் இவர்களை சூழ்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எமது நாட்டுக்காகவும் நாட்டு தலைவர்கள் மக்களுக்காக மன்றாடுவோம். இரக்கமும் புகழிடமான ஆண்டவரே, எம்முடைய நாட்டையும் நாட்டு தலைவர்களையும் எம்முடைய மக்கள் அனைவரையும் உம்முடைய பாத்திரை ஒப்படைக்கின்றோம். இந்த கொரோனாவினுடைய தாக்கத்தினாலே மிகவும் அச்சத்துக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நீரே பாதுகாப்பாயிரும். இன்னும் குறிப்பாக உலக மக்களுக்காகவும் ஆண்டவர்மை பார்த்து மன்றாடுகின்றோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ஒவ்வொரு நாட்டின் தலைவர்களும் தம்முடைய மக்கள் மீது அதீதமான பற்றுள்ளவர்களாக செயல்படவும் அவர்களுக்கு வேண்டிய நல்ல காரியங்களை முன்னெடுத்து செயல்பட வேண்டிய ஞானத்தின் ஊற்றை அவர்களுக்கு கொடுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்காகவும் இன்னும் வைத்தியசாலைகளிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றவர்களுக்காகவும் ஆண்டவரே உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். நீரே இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்று ஆண்டவரே காலங்களுக்குள்ளே நீர் உம்மை வெளிப்படுத்தி வருகின்றீர். இறந்தவர்கள் உம்மை முகமுகமாய் தரிசிக்கின்ற பாக்கியத்தையும், நோயினாலே வாடிக்கொண்டிருக்கின்றவர்கள் நீரே வாழும் கடவுள், உண்மையான இறைவன் என்பதை நம்பிக்கையோடு ஏற்று தம்முடைய வாழ்வை உமக்குள்ளே புதுப்பித்து கொள்ள வேண்டிய அருளையும் ஆசிரையும் கொடுத்துட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நோய் காலங்களிலே மக்களுக்கு பணிபுரிகின்ற தியாக மனப்பான்மை உள்ள மருத்துவர்கள், தாதியர்கள், இன்னும் பல பணியாளர்களை ஆண்டவரை நன்றியோடும் பெருமையோடும் நினைந்து உமக்கு முன்பாக அவர்களை வைத்து சபிக்கின்றோம். உம்முடைய ஞானமே அவர்களை உந்தி தள்ளுகின்றது. தமக்கு என்ன நடக்கும் என்பதையும் உணராமல் இந்த உன்னதமான பணியிலே அவர்கள் தங்களை கரைத்து இந்த மக்களுக்கு பணியாற்றுகின்றார்கள். எனவே ஆண்டவர் உம்முடைய ஆசீரும் அருளும் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் சூழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லியும், இந்த உன்னதமான பணியிலே
அவர்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாமல் அவர்கள் உம்முடைய உன்னதமான கருவிகளாக பாதுகாப்பின் கருவிகளாக செயல்பட உம்முடைய அருள் ஆசீர்வாதம் நடத்த வேண்டும் என்று இறைவாகும் மன்றாடுகின்றோம்.